ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜெர்ஹாப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் வடகம். அதாவது இதில் வந்து அடுப்பே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம். அவல் வடகத்துக்கு வந்து நான் இப்போ வந்து 2 கப் அவலை வந்து நல்லா ஒரு தடவை அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தப்படுத்தி. இதில் நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோம். இது வந்து ரொம்ப லேசான அவலுங்கிறதுனால நான் 1 டம்ளர் தான் தண்ணி விடுறேன். நீங்கள் வந்து கெட்டி அவலாக இருந்தால் 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது நம்ம ஊறினதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ இது வந்து மெல்லுசான அவலுங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு நல்லா ஊறிடுச்சு. அதனால் நான் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன். கெட்டி அவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து சம்பா அவல் எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா தான் இருக்கும், கலர் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ நான் ஒரு இது வந்து 2 கப்புங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 லெமன் ஜூஸ் வந்து 1 பழத்தினுடைய ஜூஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம், உப்பு ரொம்ப பிடிக்காது பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 4-5 சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இது காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் காரம் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதே கட்டி அவ்வளோ இருந்தால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்ல கூழ் மாதிரி வரும். இது நம்ம லைட்டாக பிசைஞ்சாவே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம எல்லாம் ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம மொட்டை மாடியில் போய் இதை பிடிச்சு வைக்கலாம். வாங்க எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம மொட்டை மாடியில் நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தை நல்லா ஈரப்படுத்தி குளிஞ்சிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம இந்த மாதிரி பிடிச்சு வைக்க வேண்டியதான். நம்ம கூழ் வடகம்லாம் கட்டி வடகம் அப்போ இல்லையா, அது மாதிரி நம்ம வைக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெயில் வர முன்னாடியே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வெயிலே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செய்யாமலே உட்காந்துருந்தோம். அதனால இப்போ வெயிலில் உட்காந்து நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம். இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த மாதிரி துணியில போட்டிருக்கோம்ல, நாளைக்கு ஓரளவு இன்னைக்கு ஃபுல்லா காயும் போது நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தாம்பளத்துல போட்டு வச்சுட்டு 1 வீக் இதை நல்லா காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மத்த கூழ் வடகம் இருக்கிற அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா வந்து அதெல்லாம் நம்ம 1 இயருக்கு ஸ்டோர் பண்ணுவோம்ல, இது 1-6 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். காலையில் நம்ம 10 மணிக்கு இந்த அவல் வடகம் செஞ்சு வச்சோம். இப்போ பாருங்க, நான் வேற தாம்பளத்தில் மாத்திட்டேன். இப்போ 4 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள எந்த அளவுக்கு காமிச்சிருக்கு பாருங்க. இது வந்து மற்ற கூழ் வடகம் மாதிரி வந்து அந்த துணியில இருந்து எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது, அப்படியே உருண்டு அப்படியே தான் நிற்கும். நம்ம எடுத்து தாம்பளத்தில் போட்டுட்டு நாளைக்கு 1 நாள் நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னாக்க 2 நாளில் இந்த அவல் வடகம் ரெடி ஆயிடும். 2 நாள் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா கலகலை நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்க போறேன். ஆனா நீங்க ஸ்டோர் பண்ணும்போது வந்து 1 வீக்காவது காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுங்க. அப்புறமா நான் இன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து வெறும் அவல்ல தான் நான் செஞ்சேன். நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை இதோட நிறைய கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து பசைஞ்சு கூட செஞ்சுக்கலாம். அது இன்னுமே சுவை கூடுதலா இருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம இப்ப போடலாம். இது வந்து வறுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும். பாருங்க, சூப்பரா உங்களுக்கு அவல் வடகம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். இது ஸ்நாக்ஸா கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டுல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.